எங்களை நேசிக்கிறீங்களா ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற இன்னொரு ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் வழிநடத்தி எங்கள் தேவைகளை சந்தித்து மகிழ்ச்சியாய் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சிறுவயதிலிருந்தே எனக்கு மிகவும் பிரியமான பாடம் வரலாறு. அதனால்தானோ என்னவோ நான் பழைய ஏற்பாட்டு பிரசங்கியாராக மாறிவிட்டேன். பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளை படிப்பதும் எழுதுவதும் லகுவானதினால் ராக்லாண்ட் ஐயர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதுவதும் என்னுடைய விருப்பமாக இருந்தது. அது வசதியாகவும் அமைந்திருக்கிறது. இந்த இப்படி ஒரு புத்தகத்தை அவருக்காக எழுதி மக்களுக்கு அவரை மீண்டும் ஞாபகப்படுத்துவது, அவருடைய பணியை அறிமுகப்படுத்துவது என்பது என்னுடைய நீண்டகால விருப்பமாயிருந்தது. சில மாதங்களுக்கு முன்பாக ஜியோ அண்ணனோடு பேசிக்கொண்டிருந்த போது இப்படி ஒரு புத்தகம் வெளியிட வேண்டும் என அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் சம்மதித்தால் நான் எழுதுகிறேன், நீங்கள் வெளியிடுங்கள் என கேட்டுக்கொண்டபடி நான் இதை எழுத அவர்கள் வெளியிட சம்மதித்து இந்த நாளின் முதல் ஆராதனையில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. இந்த புத்தகத்தினுடைய அட்டையில் அவருடைய படம், அவருடைய கையெழுத்து பதிவாகி இருக்கிறது. உள் அட்டைப்படத்திலே அன்றைய வட திருநெல்வேலி என்கிற இன்றைய விருதுநகர் மாவட்ட பகுதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உள் அட்டையிலே அவருடைய கோட் பட்டன், அவர் பரிசளித்த கோப்பை, அவருடைய தற்போதைய கல்லறை, அந்த கல்லறையிலே இருக்கக்கூடிய தமிழ் வாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த புத்தகத்தை குறித்த கூடுதல் தகவல்களை ஜியோ அண்ணன் அவர்கள் நம்மோடு கூட இப்போது பகிர்ந்து கொள்வார்கள். இந்த புத்தகத்தை கோதுமை மணி ராக்லாந்து இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் உள்ள ஒரு சிறிய பகுதியை வாசித்து இதை ஆரம்பிக்கிறேன். ஜபம் முடிந்ததும் ராக்லாந்து குளியலறைக்கு சென்றவர் ஃபென்னை அழைத்தார். அங்கே அவர் இரத்த வாந்தி எடுத்திருந்ததை ஃபென் கண்டார். ஃபென் கலங்க, தம்பி பயப்படாதீர்கள், நான் கர்த்தரின் கரத்தில் இருக்கிறேன் என்றார். ஃபென் அவரை கைத்தாங்கலாக கட்டிலண்டை அழைத்து வந்ததும் மீண்டும் இரத்தம் கக்கினார். கட்டிலை நெருங்கியதும் தன் கோட்டை கழற்றிவிட்டு சட்டையின் பட்டன்களையும் கழற்றினார். சிரித்தார். புன்சிரிப்புடன் இயேசு என்ற பெயரை சொல்லிக்கொண்டே இருந்தார். படுக்கையில் சாய்ந்து ஒருக்களித்து படுத்தார். அப்படியே படுத்த நிலையிலே அவர் இறந்து தனது 43வது வயதில் கர்த்தரின் மகிமைக்குள் பிரவேசித்தார். இந்த புத்தகத்தில் ராக்லாந்துடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் வந்த அநேக மிஷனரிகள் வாழ்க்கையில் உள்ள ஒரு உண்மையை நான் உங்கள் முன் வைத்து போக விரும்புகிறேன். ராக்லாந்து அங்கிருந்து இங்கிலாந்து நாட்டிலிருந்து புறப்பட்டு இந்தியாவிற்கு வர 45 நாட்கள் ஆனது. அன்று இருந்த முறைப்படி அவர்கள் ஒரு கடிதம் எழுதினால் இங்கிலாந்துக்கு செல்ல 45 நாட்கள் ஆகும், பதில் வர மீண்டும் இன்னொரு 45 நாட்கள் ஆகும். ஒருவேளை இங்கு எனக்கு உதவி தேவைப்படுகிறது, அங்கிருந்து ஒருவரை அனுப்புங்கள் என்று அவர்கள் அடிக்கடி கடிதம் எழுதினது போல் எழுதினால் அந்த உதவியாளர்கள் வந்து சேர
குறைந்தது 6 மாதங்கள் ஆகிறது. இப்படி ஒரு சூழ்நிலையிலே இவற்றையெல்லாம் அறிந்தும் ஏன் இவர்கள் இங்கு வந்தார்கள்? இங்கு வந்து இள வயதிலேயே மரித்து இங்கேயே அடக்கமணப்பட தயாராக வந்தார்கள் ஏன்? இந்த கேள்வியை என்னை நானே கேட்டு பார்த்த பொழுது என் மனதில் தோன்றிய விடைகளை உங்கள் முன் பகிர்கிறேன். அவர்கள் கடவுளின் அன்பை ருசித்தார்கள். இரண்டாவதாக, இந்தியர்களாகிய நம்மை பற்றிய கரிசனை அன்பு அவர்கள் உள்ளத்திலே கடவுளால் ஊற்றப்பட்டிருந்தது. அவர்கள் மனதிலே ஒரே ஒரு வாஞ்சை இருந்தது. இந்த உலக வாஞ்சைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மத்தேயு 25:21 கூறியது போல, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்ற ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் அவர்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள். அதற்கு அடையாளமாக மீண்டும் இந்த புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். அவர் இறந்தது அக்டோபர் 22 அக்டோபர் 20 லாக்லாந்தும் ஃபென்னும் சங்கீதம் 89:15 குறித்து விவாதித்தார்கள். இறுதியில் மரணம், மரணத்திற்கு பின் என்பவைகளையும் விவாதித்து படுக்க சென்றார்கள். மறுநாள் அவர் தன்னுடைய ஞானத்தாய்க்கு எழுதின கடிதத்தில் இவ்வாறு எழுதினார். டாக்டர் ஹல் நூலை படித்த பின்பு காசநோய்க்கு மருந்தில்லை என அறிந்தேன். எனினும் நான் இங்கேயே இருந்துவிட விரும்புகிறேன் என்று எழுதினார். இப்படி அவர்கள் வந்து நம்முடைய நாட்டிலே மரித்து அடக்கமண்ணப்பட்டு விதைக்கப்பட்டார்கள். ராக்லாந்து இங்கு விதைக்கப்பட்டதினால் வளர்ந்து நிற்கும் ராக்லாந்து திருச்சபை மட்டுமல்ல, சிவகாசி திருச்சபை, அதிலுள்ள அனைத்து சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் இதன் மூலமாக கடவுளின் அன்பை ருசிக்க வேண்டும், அவர்கள் எண்ணங்கள் பரிசுத்தப்பட வேண்டும், இறைவனை சந்திக்க அவரிடமிருந்து நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே என்ற வார்த்தையை மாத்திரம் எதிர்நோக்கி தங்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் என்ற எதிர்நோக்கோடு இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். ஒரு சில கேள்விகளை உங்கள் முன் விட்டு போகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களில் ஒரு சிலராவது தங்களுடைய எண்ணங்களையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் அது எந்த மாற்றத்தை உண்டாக்கும்? நம்முடைய ராக்லாந்து திருச்சபையின் வரலாற்றில் அது எந்த மாற்றத்தை உண்டாக்கும்? சிவகாசி திருச்சபையின் வரலாற்றில் அது எந்த மாற்றத்தை உண்டாக்கும்? சிவகாசி நகரின் வரலாற்றில் அது என்ன மாற்றத்தை உண்டாக்கும்? இந்த கேள்விகளை உங்கள் முன் வைத்து இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்கிறேன். நன்றி. முப்பத்தி 32 முன்பாக நான் ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணித்த போது சிறுவர் ஊழியம் செய்ய விருப்பம் கொண்டேன். 1994 சென்னையிலிருந்து சிவகாசி வந்து என்னுடைய பணியை இங்கே நடத்தின போது அதிக திருமறை ஆய்வுகள் நடத்தப்பட கேட்டுக்கொள்ளப்பட்டேன். இப்போது என்னுடைய ஊழியத்தினுடைய 3 நிலைக்கு கடந்து போக நான் உந்தப்படுகிறேன். நான் அதிகம் எழுத விரும்புகிறேன். அநேக புத்தகங்களை எழுத நான் ஆசை கொள்ளுகிறேன். இதுவரை நான் கற்றது, இதுவரை நான் கற்பித்தது அனைத்தையும் புத்தகங்களாக வெளியிட விரும்புகிறேன்.
ராக்லாண்ட் ஐயர் அவர்களுடைய புத்தகத்தை எழுதின பிறகு இதேபோல் இன்னும் சில மிஷினரிமார்களினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் இதுபோல சுருக்கமாக எழுதி வெளியிட வேண்டும் என விரும்புகிறேன். சில தரமான வேத ஆராய்ச்சி நூல்களை எழுதி வெளியிட விரும்புகிறேன். இவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எழுதுறதுன்றது ரொம்ப சுலபமான வேலை இல்லை. என்னுடைய ஒவ்வொரு புத்தகத்தையும் நான் வெளியிடுகிற நியூஸ் லெட்டர் அது என்கிட்ட இருக்குது. ஆராதனை முடிஞ்சு நீங்கள் போகிறப்ப இலவசமாய் வாங்கி கொள்ளலாம். இதெல்லாம் சில நேரங்களில் நான் 10 to 20 முறை படித்து திருத்துகிறேன். சில வாக்கியங்களையே மாற்றி அமைக்கிறேன். சில பாராக்களை அடித்துவிட்டு மறுபடியும் புதியதாக எழுதுகிறேன். எனவே எழுதுவது என்பது லகுவான வேலை அல்ல. இன்னைக்கு ஒரு 4 பக்கம் எழுதணும் அப்படின்னு யோசிச்சுட்டு சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு என்னுடைய ரூமில் போய் நான் உட்காந்து டைப் பண்ண ஆரம்பித்தேன்னா 2 பக்கம் நான் டைப் பண்ணி முடிக்கும்போது மணி ராத்திரி 11:00 இருக்கும். சரி, இதுக்கு மேலே உட்காந்து டைப் பண்ண முடியாது, மீதிய காலையில் அடிச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு இறங்கி வந்து தூங்குவது என்னுடைய வாழ்க்கையின் இப்போதைய வழக்கமாகிவிட்டது. இப்படி அதிக நேரம் கணினியின் முன்னால் அமர்வதினால் எனக்குள் சில பலவீனங்கள் ஏற்பட்டு 15 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் இப்போ லேப்டாப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மருத்துவரின் நிர்பந்த அறிவுரையை ஏற்றிருக்கிறேன். அதனால் 1 மணி நேரத்துக்கு 15 நிமிஷம் மட்டும்தான் இப்போ நான் டைப் பண்ண முடியும். இந்த பலவீனங்களிலிருந்து விடுதலையாகி இந்த நிர்பந்தங்களை தாண்டி நம்ம ஊர் வெயிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மிஞ்சி போனால் மத்தியானம் 12:30 வரைக்கும் உட்காந்து படிக்கலாம், எழுதலாம். அதுக்கு பிறகு கண்டிப்பாக 6:30 வரைக்கும் உட்காந்து எழுதவோ டைப் பண்ணவோ முடியவே முடியாது, அவ்வளவு அனல். இதன் நடுவில் இந்த வேலை எல்லாத்தையும் நான் செய்யணும். அதற்கு தேவையான நேரம், பலன், பண பொருள் உதவிகள் இவை அனைத்தையும் ஆண்டவர் எனக்கு தர ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய புத்தக ஊழியத்தை தொடர்ந்து நீங்கள் கை கொடுத்து தாங்குங்கள். பழைய ஏற்பாடு அறிமுகம். பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகங்கள் இருக்குது அப்படின்றது அநேகமாக இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அந்த 39 புஸ்தகத்திலும் என்ன இருக்கிறது அப்படின்றது இங்கே இருக்கிறதுல எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியாது. ஆதியாகமத்தை ஓரளவுக்கு வாசித்துருவோம். யாத்திராகமத்தில் 18 வரைக்கும் வாசித்துருவோம். 19 to 40 வரைக்கும் வாசிக்கவே மாட்டோம். லேவியராகமோ நமக்கு இல்லை, அதை மூடி வச்சிடலாம். எண்ணாகமத்தில் கொஞ்சம் வாசிக்கலாம், அதே மாதிரி உபாகமத்திலையும் கொஞ்சம் வாசிக்கலாம். யோசுவா வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் வாசிக்கலாம், ரூத், 1 Samuel, 2 Samuel, 1 Rajakkal, 2 Rajakkal, இதெல்லாம் விருப்பமாக வாசித்தரலாம். நாளாகமம், ஐயோ என்னமோ அந்த பேரே நமக்கு பிடிக்கிறது இல்லை, அந்த நாளாகமம் அப்படின்ற பேரே. எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், எஸ்தர் ரொம்ப பிடிக்கும், அதை படிச்சிருவோம். எஸ்ரா நெகேமியா ரொம்ப பிடிக்கிறது இல்லை. அடுத்து யோபு, 1 Samuel 42 கண்டிப்பாக படிச்சிருவோம். நடுவில் இருக்கிற 40 மூடிடுவோம். சங்கீதம் நமக்கு ரொம்ப பிடித்த புஸ்தகம், 150 இருக்குது. இது வரைக்கும் 150 மேலே கூட அந்த சங்கீதத்தை புஸ்தகத்தை வாசித்தவங்க இருப்பீங்க. நீதிமொழிகள் 1 to 1 எத்தனை தடவை அதை வாசித்தோம் அப்படின்னு தெரியாது. பிரசங்கி அப்படின்னு ஒன்று, அது பிரசங்கியார்களுக்கான புஸ்தகம் போல நமக்கு இல்லை அப்படின்னு நிறையா பேர் வாசிக்கிறது இல்லை. உன்னத பாட்டு, நமக்கு பாட்டே வரல, இதில் உன்னத பாட்டு எதுக்கு அப்படின்னு அதையும் நிறைய பேர் வாசிக்கிறது இல்லை. ஏசாயால் நமக்கு பிடிச்சமான நிறையா வாக்குத்தத்தம் இருக்குது. அதனால சிகப்பு கோடு, மஞ்சள் கோடு, வெள்ளைக்கோடு, நீலக்கோடு அப்படின்னு பல விதமான கலரில் பைபிளில் கோடு போட்டு ஏசாயாவை கொஞ்சம் வாஸ்து வச்சுருக்கோம். எரேமியா, எசேக்கியேல், புலம்பல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகூக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா, இதெல்லாம் வேற யாருக்கோ நமக்கு இல்லை. அந்த பக்கத்தெல்லாம் அப்படியே கிளிப் போட்டு மூடி வச்சிரு அப்படின்னு மூடி வச்சிடறோம். இதுதான் நம்ம பழைய ஏற்பாட்டை பொதுவாக வாசித்து தெரிஞ்சிருக்கிற ஒரு வரிசை. ஆனால் இந்த புத்தகம்
சங்கீதத்தை போலவே நீங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள அனைத்து புத்தகங்களையும் விளங்க விரும்ப வாசிக்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய புத்தகம். புதிய ஏற்பாடு அறிமுகம் அப்படின்ற புஸ்தகத்தை போன வருஷம் நான் எழுதி வெளியிட்டேன். இந்த வருடம் பழைய ஏற்பாடு அறிமுகம் என்கிற இந்த புத்தகத்தை எழுதி வெளியிட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனை பேர் புதிய ஏற்பாடு அறிமுகம் வாங்கினீங்க அப்படின்னு தெரியல. என்னுடைய அடுத்த கேள்வி, அதில் எத்தனை பேர் எவ்வளவு வாசித்தீங்க அப்படின்னு தெரியல. நானும் வாங்கினேன், நானும் வச்சிருக்கேன் அப்படின்னு தயவுசெய்து வீட்டில் புஸ்தகத்தை வைக்காதீங்க. ஒரு தடவையாவது வாசிங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு இதை வாசித்து சொல்லுங்க, அவங்களையும் வாசிக்க சொல்லுங்க. இன்றைய இளைய தலைமுறை தமிழை மறக்கும் தலைமுறையாய் வந்து கொண்டிருக்கிறது. பெங்களூரில் படிக்கிற வேலை செய்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அண்ணே, என் பையனுடைய ஃபஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ், செகண்ட் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்ச், தேர்ட் லாங்குவேஜ் ஜெர்மன். இப்போ அங்கே இந்தியாவில் வாழ வைக்கிறதா ஐடியாவே இல்லை போல இருக்கு. தமிழ், தமிழ் வா போ அப்படின்னு சொன்னால் புரியும்னே அவனுக்கு, மற்றதெல்லாம் அவனுக்கு புரியாது, இங்கிலீஷ் தானே. இப்படி ஒரு சமுதாயத்தை தான் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு சின்ன ஆலோசனை, வீட்டிலே உங்களுடைய பிள்ளைகள் வேதத்தை தமிழில் வாசிக்க நிர்பந்தியுங்கள். வேதம் சார்ந்த புத்தகத்தை தமிழில் வாசிக்க உற்சாகப்படுத்துங்கள். உங்கள் பக்கத்தில் உட்காந்து வாசிக்க சொல்லி கொடுங்க. ஏன்னா நம்ம பைபிள் 250 வருஷத்துக்கு முன்னால் எழுதுனது. இதில் இருக்கிற சில வார்த்தைகளினுடைய அர்த்தம் நமக்கே தெரியல, நம்ம பிள்ளைக்கு தெரியாது. மத்தேயு 5 ஆண்டவர் பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த பரிச்சேதம்னா என்னன்றது இங்கே இருக்கிறதுல எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்னு தெரியாது. அப்படி தான் நம்ம வாசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் வாசிக்கிட்டே இருக்கோம், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், அவ்வளோதான். அப்போ அவனுக்கு என்ன தெரியும், அவன் என்ன யோசிப்பான், ஒருவேளை கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சா பரின்னா குதிரை, சேதம்னா நஷ்டம், குதிரை நஷ்டம் வந்தாலும் சத்தியம் பண்ண வேண்டாம். அந்த வசனத்துக்கு அப்படி கூட ஒரு விளக்கம் கொடுக்கலாம். எனவே பிள்ளைகளை பக்கத்தில் உட்கார வைத்து தமிழை வாசிக்க வைத்து வாசிக்கிற அந்த வார்த்தைகளை அவர்கள் விளங்குகிறார்களா என பார்த்து அவர்களை விளங்க வையுங்கள். அவர்களுக்கு வேதத்தையும் தமிழையும் சொல்லிக் கொடுங்கள். இன்றைய செய்தியின் நேரத்திற்குள்ளாக நாம் வருகிறோம். புஸ்தகத்தை பற்றியே இவ்வளோ நேரம் பேசிட்டார், எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ண போகிறார். கறி வேற இன்னைக்கு காலையில் வாங்கி வைக்கல, போகிறதுக்குள்ளே கிடைக்குமான்னு தெரியலை அப்படின்லாம் சமையல் சம்பந்தமாகவே யோசித்துக்கிட்டு இருக்காதிங்க. ஒரு வேளை கறி வாங்க முடியலன்னா நேராக ஹோட்டலில் போய் சாப்பிட்றலாம், இன்றைக்கி நமக்கு அந்த வசதி நிறையா இருக்குது. நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள போவதில்லை. சரியான நேரத்திற்குள்ளாக நான் என் தியானத்தை உங்களோடு பகிர்ந்து முடிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலே நான் உங்களோடு இப்போது பகிர்ந்து கொள்ள விரும்புகிற செய்தியின் தலைப்பு, கிறிஸ்துவும் ஆலயமும். கிறிஸ்துவும் ஆலயமும். லூக்கா நற்செய்தி புத்தகத்திலே கிறிஸ்து ஆலயத்திற்கு சென்ற 4 முக்கிய நிகழ்விலிருந்து 4 பாடங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஏன் ஆலயத்திற்கு வருகிறேன், கிறிஸ்தவனாயிருக்கிறேன், ஞாயிறு விடுமுறை தினமாயிற்று, ஆலயத்திற்கு போக வேண்டும், சங்கப்பணம் கட்ட வேண்டும், திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும், அப்போதான் ஓட்டு போட விடுவாங்க, வேட்பாளராக நிற்க விடுவாங்க, பெரிய பெரிய பதவியெல்லாம் வாங்கலாம், இந்த மாதிரியான எண்ணங்கள் அநேகரை ஆலயத்திற்கு போக தூண்டுகிறது. இது ஒரு காரணம். போலன்னா கேள்வி கேட்பார், போதகர் வீட்டுக்கே வந்து கேட்பார், ஏன் ஞாயிற்றுலமா கோயிலுக்கு வரல, தெரிஞ்சவங்கெல்லாம் கேட்பாங்க, கோயிலில் நம்மளை பார்க்காதவங்க கேட்பாங்க, பக்கத்து அக்கத்து வீட்டில் இருக்கிற கிறிஸ்தவங்கள் இல்லாதவங்களே கேட்பாங்க, என்ன இன்னைக்கு ஞாயிற்றுலமா கோயிலுக்கு போலையான்னு, அவங்க தொந்தரவுக்காகவாவது கோயிலுக்கு போவோம். இன்னும் சில பேருக்கு ஒரு நல்ல முடிவு இருக்கு, வீட்டில் தூக்கமே வரமாட்டேங்குதுங்க, அது என்னன்னு தெரியல, கோயிலில் வந்து உட்காந்தோம்னா, அதுவும் இந்த பிரசங்க நேரத்தில் கர்த்தர் தூக்கத்தில் வல்லமையாக வழி நடத்துவார் பாருங்க, ச அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு.
நான் திருத்தங்கள் ஆலயத்தின் அங்கத்தினன். பொதுவாக மாதந்தோறும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை அங்கே பிரசங்கிப்பது என் வழக்கம். முன்னால் ஒரு ஐயா வந்து உட்கார்ந்துருப்பார். கரெக்டாக நான் பிரசங்கம் ஆரம்பித்த உடனே அவரை பார்ப்பேன், தூங்க ஆரம்பிச்சிருவார். கரெக்டாக முடியும் போது முடிச்சிருவார். ஒரு நாள் நான் பிரசங்கத்தை முடிச்சுட்டு குயரில் இருக்கிற தம்பிமார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ வேகமாக வந்து, ஐயா இன்றைக்கி உங்கள் பிரசங்கம் ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னார். அன்னைக்கும் அவர் தூங்குறத நான் பார்த்தேன், எனக்கு ஒன்றும் விளங்கலை. என்ன இன்னைக்கு மட்டும் என்ன பிரசங்கம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுட்டு போகிறாரு அப்படின்னு குயரில் இருந்த தம்பிமார்கிட்ட கேட்டேன். அவனுங்க சொன்னாங்க, அண்ணே வழக்கமாக நீங்கள் 40 நிமிஷம் பேசுவீங்க, இன்றைக்கி நீங்கள் 1.5 மணி நேரம் பேசுனீங்க, அவர் நல்லா தூங்கியிருக்கார், அதனால் இது நல்ல பிரசங்கம் அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம பிரசங்கத்தை இப்படியெல்லாம் இட போடுறோம். ஆனால் நான் ஏன் ஆலயத்திற்கு வர வேண்டும், ஆலயத்திலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், ஆலயத்தின் வழியாக நான் செய்ய வேண்டியது என்ன? 4 குறிப்புகள். லூக்கா 2:21-24 முதலாவதாக கிறிஸ்து ஆலயத்திற்கு சென்ற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அவர் பிறந்த 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்யப்படுவதற்காக ஆலயத்திற்கு சென்றார். அவருடைய பெற்றோர் அவரை குழந்தையாக தூக்கி கொண்டு போனார்கள். அங்கே அவர் விருத்த சேதனம் செய்யப்பட்டு பலி செலுத்தப்பட்டு இறை மனிதனாக இறை குழந்தையாக அவர் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டார். விருத்த சேதனம்னா என்ன? இதுக்காகத்தான் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை இந்த நாளின் முதலாம் திருமறை பாடமாக நான் வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொண்டேன். அது உடன்படிக்கை, அது பழைய உடன்படிக்கை. ஏன் அது பழைய உடன்படிக்கை? அது ஆண்களுக்கு மட்டுமானது. பெண்கள் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ண விருத்த சேதனத்தில் வாய்ப்பு இல்லை. எனவே திருமுழுக்கு புதிய உடன்படிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஆண்கள் பெண்கள் இருவரும் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்யும் வாய்ப்பை பெறுகிறோம். விருத்த சேதனம் செய்வது என்றால் என்ன? சரீரத்தின் நுனித்தோலை நீக்குவதினால் மனிதன் பரிசுத்தனாகி விடுகிறானா, கர்த்தருடையவனாகி விடுகிறானா? அன்னைக்கு நிறைய பேர் விருத்த சேதனம் செய்தார்கள். விருத்த சேதனம் செய்தது நிமித்தம் தங்களை கிறிஸ்துவுக்கு இறைவனுக்குரியவர்கள் என அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு எரேமியா மூலமா ஆண்டவர் ஒரு செய்தியை சொன்னார். எரேமியா 4:4. உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். இது புதிய ஏற்பாடு சொல்ற வார்த்தை இல்லைங்க, பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் சொன்னது. சும்மா சரீரத்தில் ஒரு விருத்த சேதனை செய்துட்டு இப்போ நான் கிறிஸ்துவுக்குரியவன் இறைவனுக்குரியவன் சொல்றதுல அர்த்தம் இல்லை. உங்கள் இருதயத்தில் பாவ இச்சைகளை தோற்றுவிக்கிற நுனித்தோலை நீக்கி இறைவனின் உடன்படிக்கைக்குரியவர்களாக மாறுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அதுதான். நான் சிறு வயதிலேயே திருமுழுக்கு பெற்றுவிட்டேன், இறைவனுக்குரியவனாகிவிட்டேன், நான் இறைவனுடையவன், நான் இறைவனை நேசிக்கிறேன், நான் நிச்சயம் பரலோகம் போய்விடுவேன். அந்த வாழ்க்கை இல்லை, என்னுடைய இருதயத்தின் நுனித்தோல் நீக்கப்பட வேண்டும். ரோமர் 2:29 எரேமியா 4:4 விளக்கம் போல பவுல் எழுதுகிறார். ரோமர் 2:29, உள்ளத்திலே யூதனானவனே யூதன் போதும், சடங்காச்சாரங்களினாலே உடலினாலே செயல்பாடுகளினாலே யூதனாகிறவன் விருத்த சேதனம் என்கிற நன்மையினால் யூதனாகிறவன் அல்ல. ரொம்ப தெளிவா அங்க பவுல் எழுதுகிறார், உள்ளத்தின்படி யூதனாகிறவனே யூதன். கிறிஸ்தவ பெயர் தரித்த அனைவனும் கிறிஸ்தவன் அல்ல, திருமுழுக்கு பெற்ற அனைவரும் கிறிஸ்தவர் அல்ல, திருவிருந்து பெறுகிற அனைவரும் கிறிஸ்தவர் அல்ல,
உள்ளத்திலே கிறிஸ்துவை ஏற்று கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்கிறவரே கிறிஸ்தவர். விருத்த சேதனம் செய்ய முதலாவது கிறிஸ்து ஆலயத்திற்கு சென்றார். அந்த நிகழ்வு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், உள்ளத்தின்படி கிறிஸ்தவனாகிற ஒரு வாழ்க்கையை வாழ். இரண்டாவதாக, கிறிஸ்து எப்போது ஆலயத்திற்கு போனார்? லூக்கா 2:42-49 அவருடைய பெற்றோர் நாசரேத்திலிருந்து வருஷந்தோறும் எருசலேமுக்கு வருவார்கள். அப்ப இயேசுவும் வருஷந்தோறும் வந்திருக்கார். ஆனா அவர் 12 வயதிலே ஆலயத்திற்கு வந்த நிகழ்வை இங்கே நாம் வாசிக்கிறோம். வந்து பண்டிகை முடிஞ்சு திரும்பி போறப்ப யோசேப்பும் மரியாளும் வழக்கம் போல இயேசுவும் கிளம்பி வந்துருவார் அப்படின்னு யோசிச்சு புறப்பட்டு போயிட்டாங்க. முதல் நாள் ராத்திரி தங்குற இடத்துலதான் போய் பாக்குறாங்க, இயேசுவை காணோம். அவரை வழியில எங்கேயும் தொலைச்சிட்டோமான்னு தேடிக்கிட்டே வராங்க. தேடி வந்து பார்த்தா அவரை பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 46 மூன்று நாளைக்கு பிறகு அங்கே ஆலயத்தில் இருக்கிற போதகர்களின் நடுவே இருந்து அவர் வினவ கண்டார். அப்ப இரண்டாவதா 12 ஆண்டவர் ஏன் ஆலயத்திற்கு வந்தார், ஏன் ஆலயத்திலேயே தங்கினார் அப்படின்னா வினவ. இந்த வினவ அப்படின்ற வார்த்தை வினா அப்படின்ற வார்த்தையோடு தொடர்புடையது. வினான்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது கேள்வி. இயேசு நிறைய கேள்வி கேட்டார். இயேசுவின் கேள்வியை மற்ற யாராலையும் பதில் சொல்ல முடியல. பொதுவா நம்ம விளங்கிக்கிற ஒரு விஷயம், ரோமர் 10:17 ரோமர் 10:17 வாசிங்க. ஆதலால் கேள்வியினாலே வரும். இந்த இடத்துல கேள்வின்னு வாசிக்கிறோம். கேள்வின்னு நமக்கு தோன்றது என்ன? கொஸ்டின். இப்படி கொஸ்டின் தமிழ்ல சொன்னாதான் நிறைய பேருக்கு புரியும். கேள்வி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னா அது நிறைய பேருக்கு புரியாது. இந்த இடத்துல கேள்வி அப்படின்ன உடனே அந்த வினா அப்படின்றதோட நாம் இணைத்து யோசிக்கிறோம். அன்றைய தமிழின்படி இந்த இடத்தில் கேள்வி என்பது வினா, கொஸ்டின் அல்ல, கேட்டல், கேட்பது, சொல்லுவதை கேட்பது. எதுக்கு ஆலயத்துக்கு வர்றோம் அப்படின்னா, இங்க வேதத்தை வாசித்து வேதத்திற்கு விளக்கமாக என்ன சொல்லுகிறார்கள் என கேட்க வேண்டும். அநேக சபைசாரா அமைப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பின் முழுநேர பணியாளன் தான் நானும். ஆனா இந்த அமைப்புகள் அனைத்தும் கூட்டங்கள் நடத்துகிறது, ஆராதனையும் நடக்கிறது. ரெண்டுலயும் என்ன வித்தியாசம்? இந்த ஆராதனைக்கு போகாம அந்த அமைப்புகள் நடத்துகிற கூட்டங்களுக்கு போனால் இன்னும் சிறப்பாக எனக்கு செய்தி கொடுக்கப்படும் அப்படின்ற எண்ணம் சிலருக்குள்ள உண்டு. ஆனா நான் எப்பவும் சொல்ற ஒரு விஷயம், எந்த அமைப்பு வேத வசனத்தை உங்களுக்கு விளக்கி சொன்னாலும் சுய லாப நோக்கத்தோடு வேத வசனத்தை அவர்கள் விளக்கி சொல்லுகிறார்கள். இப்ப நானே தனியா ஒரு மீட்டிங் நடத்தி பிசிஎம் கூட்டம் அப்படின்னு நடத்தினா, என்னுடைய எதிர்பார்ப்பு வர்ற எல்லாரும் பிசிஎம்க்கு காணிக்க கொடுத்துட்டு போகணுன்றது தான். அதை கண்டிப்பா நான் சொல்லாம இருக்க மாட்டேன். ஆனா ஆலயம் என்பதிலே எதிர்பார்ப்பு இல்லாமல் போதிக்கப்படுகிறது. இங்கேயும் காணிக்க கேட்கறீங்கல்ல, முன்னால கொண்டு பையன் நீட்டுறீங்கல்ல, அது இந்த சில பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க காணிக்கை எடுத்துச்சுன்னா கொஞ்சம் சில நேரத்தில் நான் பார்த்தேன்னா ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். அவர் கவனிக்காமல் பாடிக்கிட்டு இருப்பார், இல்லை காணிக்க போடக்கூடாது அப்படின்ற தீர்மானத்தில் இருப்பார். இந்த புள்ள புன்னால் போய் நின்று நீ போடாமல் நான் இங்கேருந்து நகரமாட்டேன் அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்கும். அப்படி தானே காணிக்க வாங்குறீங்க. நீங்கள் கேட்குற செய்திக்கான கூலியாக காணிக்கையை நினைக்காதீர்கள். நீங்கள் கேட்கிற செய்திக்கான விலையாக காணிக்கையை நினைக்காதீர்கள். அது வேற விஷயம், நம்ம கொஞ்சம் பின்னால
அதை பற்றி பேசுவோம். இங்கே ஆண்டவரின் வார்த்தையை கேட்க அவர் 12 வயதில் ஆர்வம் கொண்டு தங்கியிருந்தார். வேதாகமத்தில் ஒரு வார்த்தை 17 முறை வருகிறது. என்ன வார்த்தை தெரியுமா? இயேசு சொன்ன வார்த்தை அதிகமான முறை. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இதை முத முறை நான் சின்ன பிள்ளையா படித்தப்ப எனக்கு ஒரு கேள்வி, நான் எங்கள் அம்மாட்ட வேகமாக போய் கேட்டேம்மா, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லியிருக்கே, காது இல்லாமல் கூட ஆள் இருக்கானா அப்படின்னு தான். இப்போ என்ன, கொஞ்சம் பெரிய ஆளான பிறகு என்ன விளங்குதுன்னா, நாம் காதிருந்தும் கேளாதவர்கள். அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருப்போம். அதில் சிறப்பாக இந்த சிறு குழந்தையை பெற்ற தாய்மார், பெரிய பட்டாசு சத்தம் கேட்கும், ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பேன், ஒரே இறைச்சலாக இருக்கும், சண்டையாக இருக்கும், எனக்கு என்னன்னு தூங்கும் அந்த அம்மா. பிள்ளை அழுகிற சத்தம் கேட்ட உடனே முத ஆளாக எந்திரிச்சு வரும். என் தங்கச்சி மகள் இந்த விஷயத்தில் என்னை அதிகம் ஆச்சரியப்படுத்தினவள். அவளை மாதிரி தூங்க முடியாது, பக்கத்தில் இடியே விழுந்தாலும் எனக்கு என்னன்னு தூங்குவான். அவளை எழுப்புறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் அவளுடைய குழந்தை பிறண்டு அழப்போது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எழும்புவான். அவன் நான் அப்படி எட்டி பார்ப்பேன், அவன் முடிச்சு உட்காந்துருப்பான். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் சரியா சொல்லணும்னா, கேட்கிறதற்கு மனதுள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கி கேட்கறதுக்கு நமக்கு மனசு வேணும். வேத வசனத்தின் விளக்கத்தை கேட்பதற்கு, வேத வசனத்தின் விளக்கத்தை ஏற்பதற்கு, வேத வசனத்தின் விளக்கத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கு, உள்ளே பதித்து வைப்பதற்கு, என்னுடைய செயல்பாடுகளிலே வெளிக்காட்டுவதற்கு எனக்கு மனம் வேண்டும். அதுதான் கேட்டல். பிள்ளை வெளியே விளையாடிக்கிட்டு இருக்கு, அம்மா கூப்பிடுறாங்க, ஆ கேக்குது கேக்குதுன்னா அது அர்த்தம் இல்லை. பையன் பேரையோ மகா பேரையோ சொல்லி அம்மாவோ அப்பாவோ கூப்பிட்டா உடனே பக்கத்தில் வந்து நின்று என்னம்மானு கேட்கணும், அப்பதான் கேக்குதுன்னு அர்த்தம். ஒன்று சாமுவேல் 3 அதிகாரத்தில் சாமுவேலில் கூப்பிடுற சத்தம் கேட்ட உடனே படுத்துக்கிட்டு என்ன தாத்தா, இந்த கிழவனுக்கு வேற வேலையே இல்லை அப்படி சொல்லலை சாமுவேல். 3வது தடவையும் எழும்பி வந்து கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டான். அதுதான் கேட்டல். ஆண்டவரின் அருகில் வந்து நின்று நீர் சொல்லும் நான் கேட்க ஆயத்தமாக இருக்கிறேன், நீர் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்ளுகிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கிற நிலைக்கு வருவதுதான் கேட்பது. அவர் வினாக்களை எழுப்பினார், அவர் வினவினார், அவரிடத்தில் கேட்கிற பழக்கம் இருந்தது. அதற்காக நாமும் ஆலயத்திற்கு வர வேண்டும். 3வது அவர் ஆலயத்துக்கு வந்த முக்கிய நிகழ்வை சமீபத்தில் தான் நாம் கொண்டாடினோம். லூக்கா 19:45-46 அவர் கழுதையிலே வெற்றி பவனி வந்தார். அவர் பவனி ஆலயத்திலே வந்து முடிந்தது. ஆலயத்துக்குள்ள வந்தப்ப விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் காசுக்காரர்களை பார்த்தார், அவர்களை விரட்டி அடித்தார். இதுக்கு முன்னால் எத்தனையோ முறை அவர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். அப்பெல்லாம் விற்கிறவன் கொள்றவன் அங்கே இல்லையா? ஏன் இந்த ஒரு முறை மட்டும் அவர் விரட்டி அடிக்க வேண்டும்? ஆலயம் முழுக்க விற்கிறவர்கள் இருந்தார்களா? இல்லை, ஆலயத்தின் ஒரு சிறு பகுதியை இந்த வியாபாரிகள் ஆக்கிரமித்திருந்தார்கள். அவர்களை விரட்டி அடித்தார். என்ன காரணம், ஏன் அவர்களை விரட்டி அடித்தார்? ஆலயத்தில் அந்த இடம் யூதர் அல்லாதவர்கள் வந்து ஆண்டவரை வழிபடுகிற ஆராதிக்கிற இடம். பெண்கள் ஆராதிக்கிறதுக்குன்னு இயேசுவின் கால ஆலயத்தில் ஒரு இடம் இருந்தது.
யூதர்கள் ஆராதிப்பதற்கு என்று இன்னொரு இடம் இருந்தது. அங்கெல்லாம் எவனும் சந்த கடை போடல. யூதர் அல்லாதவர்கள் வந்து தரிசிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, வணங்குவதற்கு, கேட்பதற்கு அப்படின்னு ஒரு வளாகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதைத்தான் அன்றைய பரிசேயர்கள் சதுசேயர்கள் வணிக வளாகமாக மாற்றிவிட்டார்கள். அவர்களைத்தான் அவர் விரட்டினார். அவர்களை விரட்டினதினால் அங்க ஆண்டவர் இஸ்ரவேலர்கள் அல்லாத, யூதர்கள் அல்லாதவர்கள் உள்ளே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். இன்னைக்கு நம்ம இருதயத்தில் கூட ஒரு பகுதியில் ஒரு வணிக வளாகம் இருக்கிறது, ஒரு வியாபாரம் நடந்து கொண்டே இருக்கிறது. உலகத்துக்கும் நமக்குமான ஒரு தொழில் ஒரு பக்கத்தில் போய்கிட்டே இருக்கு. ராக்லாண்ட் மாமா ஒரு பெரிய வியாபாரி. அந்த வியாபாரத்தினுடைய பொறுப்பாளராக ராக்லாண்டை அவர் நியமித்தார். ஒரு காலகட்டத்தில் வியாபாரத்தில் மருமகன் தேறிட்டார் அப்படின்ன உடனே, இனி நீயே இந்த கடையை முழுவதும் பொறுப்பெடுத்துக்கொள், இதன் லாப நஷ்டங்கள் அனைத்தும் உன்னை பொறுத்தது, இதிலிருந்து நான் விலகிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு மாமா சொன்னார். அப்ப ராக்லாண்ட், இல்லை நான் வியாபாரம் செய்யலை, நான் படிக்க போறேன் அப்படின்னு முடிவெடுத்தார். அப்ப அவர் அப்படி ஒரு முடிவெடுக்க காரணம் என்ன தெரியுமா? நான் வியாபாரத்தை தொடர்ந்து செய்தால் உண்மை கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது, எனவே இந்த வியாபாரத்தை விட்டு நான் வெளியே போக வேண்டும் என ராக்லாண்ட் முடிவெடுத்தார். அவர் ஊழியத்திற்கு வருவதற்கு அங்கேதான் வித்து போடப்பட்டது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆலயத்தை விட, ஆண்டவரை விட, ஒழுக்க வாழ்க்கையை விட, தூய வாழ்க்கையை விட, உலகத்தோடு செய்கிற வியாபார வாழ்க்கை நமக்கு பிடித்திருக்கிறது, அது நமக்கு இனித்திருக்கிறது. அதை விட்டுவிட நாம் மனமற்றவர்களாயிருக்கிறோம். எல்லா ஸ்வீட் ஸ்டால்லையுமே நடக்கிற ஒரு பெரிய விஷயம், சில வீடுகள்லையுமே கொஞ்சம் பிரச்சனை இந்த விஷயத்தில் நடக்கும். இந்த சுகர்ன்ற ஒரு வியாதி வர்ற வரைக்கும் இனிப்பு மேலே இல்லாத ஒரு மோகம், அந்த வியாதி வந்த உடனே அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். வீட்டாட்கள் பிடுங்குவாங்க, இதை நீங்க தின்னக்கூடாது, கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன், ஆசைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கெல்லாம் சாப்பிட்றீங்க, நான் மட்டும் சாப்பிடாம இருந்தா எப்படி? எப்ப அந்த போராட்டம் வருது அப்படின்னா, அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே, எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோமோ அது மேல ஒரு பெரிய ஈர்ப்பு வந்து விடுகிறது. இப்ப கறி மீன் எல்லாம் சாப்பிடலாம், ஆனா இந்த லிந்து காலத்துல சாப்பிடாம இருன்னு சொல்றப்ப, எப்படா தின்ன இன்னைக்கின்னு பார்த்து இல்லாம போச்சே அப்படின்ற ஒரு போராட்டம் இருக்கும். இன்னைக்கு கிலோ கணக்கில் செஞ்சு வச்சிருப்பாங்க, வேணா எனக்கு சாம்பாரை ஊத்து, ரசத்தை ஊத்து, எது இல்லையோ அதன் மீது ஒரு ஈர்ப்பு. ரொம்ப அழகான ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 25:4. பைபிள் வச்சிருக்கிற எல்லாரும் கொஞ்சம் கோவிச்சுக்கிடாம திருப்புங்க, நம்ம எல்லாரும் இந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. நீங்கள் வாசிக்க விரும்பினால் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். நீதிமொழிகள் 25:4 வாசிக்கலாமா? வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்கிவிடு, ஒரு நல்ல அணிகலன் உருவாக வேண்டுமானால் அதில் இருக்கிற தேவையற்ற அழுக்குகள் அகற்றப்பட வேண்டும். அளவுக்கு மீறி அழுக்கு சேர்க்கப்படும் போது அந்த அணிகலனே அழுக்காகி போகிறது.
நாம் அனைவரும் ஆண்டவருடைய அணிகலன்கள், ஆண்டவரை அலங்கரிக்க வேண்டியவர்கள். ஏன்னா உலகம் இன்னைக்கு என் மூலமாய்த்தான் கிறிஸ்துவை பார்க்கிறது, என்னைத்தான் கிறிஸ்துவாகவே பார்க்கிறது. நீங்கள் கிறிஸ்துவின் அணிகலன்கள், உங்களுக்குள் அழகு அதிகம் இருக்கிறதா அழுக்கு அதிகம் இருக்கிறதா? உடையிலையும் உடல்லையும் நம்ம அழுக்கு சேர விடுறதில்லை. சிவகாசியில் சில பேரை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். காசு கொடுத்து தண்ணி வாங்கி கூட ஒரு நாளைக்கு மூணு நேரம் குளிச்சிருவேன் அப்படின்வாங்க. என் உடலை சுத்தமாக வைத்துக்கொள்ள நான் காட்டுகிற ஆர்வத்தை விட அதிக ஆர்வத்தை என் உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்ள நான் காட்ட வேண்டும். இன்னொரு வேத பகுதி, நம்ம அதை வாசிக்க வேண்டாம், நமக்கு தெரிஞ்ச வசனம்தான், இருந்தாலும் அதை நான் கோடிட்டு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஒன்று கொரிந்தியர் 3:16-17 வசனம். இன்னைக்கு நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற இந்த கட்டடம் தான் ஆலயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த 1 கொரிந்தியர் 3 சொல்லுகிறது, நம்முடைய சரீரம்தான் ஆண்டவருடைய ஆலயம். இந்த சரீரமாகிய ஆலயத்தை நான் அழுக்கடைய செய்தால், நான் கெடுத்தால், நான் ஆண்டவரால் கெடுக்கப்படுவேன், அழிக்கப்படுவேன். குளித்துவிட்டு ஆலயத்திற்கு வருகிறோம், பாதுகைகளை வெளியே களைந்துவிட்டு ஆலயத்திற்குள் வருகிறோம், ஆலயத்திற்குள் வைத்து சில விஷயங்களை பேச மறுக்கிறோம், வாங்க வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அளவிற்கு ஆலயத்தை தூய்மையாக காக்க நாம் விரும்புகிறோம். அதைவிட அதிக தூய்மையாய் என் இருதயம் பராமரிக்கப்பட வேண்டும். 3வதாக ஆண்டவர் இயேசு ஆலயத்திற்கு வந்தது விரட்டி விடுவதற்காக. அழுக்கர்களை, வியாபாரிகளை, மற்றவர்கள் இறைவனை வணங்க தடை செய்கிறவர்களை, தடை செய்கிறவைகளை அகற்ற விலக்க அவர் ஆலயத்திற்குள் வந்தார். 4வதாக இயேசு ஆலயத்திற்கு வந்த நிகழ்வை நாம் இன்றைய 2வது திருமறை பாடமாக வாசிக்க கேட்டோம். லூக்கா 21வது அதிகாரம். எனக்கு, நான் அதிகபட்சம் பிரசங்கம் பண்ண போறதுனால எனக்கு எப்பவுமே இருக்கை முன்னால தான். பிரசங்கியார் ஓடிடக்கூடாது அப்படின்றதுக்காக இருக்கை எப்பவுமே முன்னால. ஆனால் நான் ஆலயத்தில் கலந்து கொள்ள எப்போ போனாலும், எந்த ஆலயத்துக்கு போனாலும் நான் விரும்புவது இறுதி இருக்கை, கடைசி ரோல தான் உட்காரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். அது என்னமோ எனக்கு ரொம்ப நாளாகவே அதுதான் வசதியான இருக்கை. ஆனால் ஆண்டவர் ஆலயத்தில் நேராக காணிக்கை பெட்டி பக்கத்தில் போய் உட்கார்ந்தார். அங்கே நிறைய பேர் காணிக்க போட்டாங்க. ஒரு ஏழை விதவை வந்தாள், அவள் 2 காசை போட்டாள். இதை பற்றி நிறைய தடவை நம்ம கேட்டிருக்கோம். நான் முதல்லையே கொடுத்தலை குறித்து சொன்னதினால் இங்கே அதை குறித்து மறுபடியும் கொஞ்சம் சரியாய் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் ரொம்ப அழகா 4வது வசனத்தில் கொடுத்தலுக்குரிய விளக்கத்தை சொல்லுகிறார். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்தவைகள் எல்லாம் போட்டுவிட்டாள். அந்த ஏழை விதவை 2 காசு வைத்திருந்தவள், கொஞ்சம் யோசிங்க, இன்றைய மதிப்புக்கு அது ஒரு 200 ரூபாவா கூட இருக்கட்டும், இல்லை 20 ரூபாவா கூட இருக்கட்டும். 20 ரூபா இருக்கு என் பாக்கெட்டில், நான் மத்தியானம் சாப்பிடணும். இந்த 20 ரூபாவையும் காணிக்க போடுறதுக்கு எனக்கு மனசு வராது, அந்த 200 ரூபாவையும் காணிக்க போடுறதுக்கு எனக்கு மனசு வராது. 10 ரூபாக்கு சில்லறை எங்கே கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். இல்லை காணிக்க போடாமலே போயிடலாமா அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த ஏழை விதவை தன்னிடத்தில் இருந்த அனைத்தையும் போட்டு விட்டாள். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பது ஆண்டவரோடு வர்த்தக ரீதியான ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளுவதற்கு அல்ல, ஆண்டவரை
நீங்கள் எவ்வளவு மதிக்கிறீர்கள் என்பதை காண்பிப்பதற்காக. என் மகா என் கூட கடைக்கு வாரா, அவளுக்கு வேண்டிய ஒரு பொருளை வாங்க நான் போகிறேன். 50 ரூபாலையும் ஒரு பொருள் இருக்கு, 5 ரூபாலையும் ஒரு பொருள் இருக்கு, 500 ரூபாலையும் ஒரு பொருள் இருக்கு, ஒரே பொருள். ஆனால் விலை 3 விதமானது, விலைக்கேற்ற தரமுடையது. என் பிள்ளைக்கு நான் எந்த பொருளை வாங்கி கொடுக்கணும்னு யோசிப்பேன், உடைச்சிருவா, தொலைச்சிருவா, ஒழுங்காக பயன்படுத்த மாட்டா, 5 ரூபாதே வச்சிக்க. இல்லை, என் பொண்ணு, நீ என் பொண்ணுன்னு காட்டணும், 500 ரூபாதான். ரூபா பெருசு இல்லம்மா, அன்புதாம்மா பெருசு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ரூபாய பேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். பணத்திற்காக ஆலயத்திற்கு வந்து பணத்தை முக்கியப்படுத்தி ஆண்டவரை நினைக்கிற மதிக்கிற மக்களாய் நீங்கள் இருந்தால், உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன், உங்கள் பணத்தை ஆலய பெட்டிகள் வாங்கிக் கொள்ளும், ஆலய பைகள் வாங்கிக் கொள்ளும், சங்கம் வாங்கிக் கொள்ளும், பேராலயம் வாங்கிக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ரசீது கொடுத்து விடும். ஆனால் அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்ற கேள்விக்கு பதிலை தேடி கண்டுபிடியுங்கள். நீங்கள் கொடுக்கறது 5 ரூபாவோ 500 ரூபாவோ 5000 ரூபாவோ, அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதன் நிமித்தம் மகிழ வேண்டும், அது நிமித்தம் ஆண்டவர் சந்தோஷப்பட வேண்டும். இவள் எனக்காக கொடுத்தாள், இவன் எனக்காக கொடுத்தான் என ஆண்டவர் நம்மை குறித்து சொல்ல வேண்டும். அந்த ஒரு மனநிலையில் காணிக்கை கொடுக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஒரு கேள்வி கேட்கலாம், கொடுக்கிற பணம் எல்லாம் ஒழுங்காய் செலவழிக்கப்படுகிறதா? கொஞ்சம் யோசிங்க, உங்களுடைய வருமானத்தை எல்லாம் நீங்கள் சரியாய்த்தான் செலவழிக்கிறீர்களா? இன்னைக்கு ஏப்ரல் 28 இப்ப எடுங்க, ஒரு பேப்பரை எடுங்க, ஏப்ரல் 1 இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய வருமானம் இவ்வளவு, செலவு இவ்வளவுன்னு 2 பேப்பர்ல சரியா எழுதி ரெண்டும் டேலி ஆகுமா? அப்படி செலவு பண்ண முடியுமா? அப்படி எழுத முடியுமா? என் பணத்தை நான் சரியாய் செலவு பண்ணுகிறேனா? என் சம்பளம் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற பரிசு, என் உழைப்புக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன், அவரிடத்திலிருந்து வருவதுதான் என் சம்பளம். நான் ரத்தம் சிந்தி பெற்றாலும், மூளையை செலவழித்து பெற்றாலும், ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற பரிசு அந்த பணம். என் பணத்தை நான் உண்மையாய் செலவழிக்கிறேனா? அப்புறம் அடுத்தவங்களை குறப்படுத்தி கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? இன்னொரு கேள்வியையும் நான் கேட்க விரும்புகிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிறீர்களா, அடுத்தவர்களுக்காக கொடுக்கிறீர்களா? நீங்கள் ஆண்டவருக்காக கொடுப்பது உண்மை என்றால், சந்தோஷமாய் உங்களிடம் இருக்கிற 2 காசை கொடுத்தாலும் ஆண்டவர் அதனை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர் 4வது ஆலயத்துக்கு போனது, நான் அதை மட்டும் சொல்ல வரல, அடுத்த ஒரு விஷயம் இருக்கு. ஆலயத்தை சீஷர்களோட இயேசு சுத்தி பார்க்கிறார். பார்த்துட்டு சீஷர்கள் சொன்னாங்க, என்ன அழகான ஆலயம். இதுவரைக்கும் நிறைய ஆலயத்தை பார்த்து நம்மளும் அப்படிலாம் சொல்லியிருக்கோம்ல, இப்படியெல்லாம் ஒரு அழகான ஆலயம், இவ்வளோ அழகா இருக்கு, நமக்கு இடம் இல்லாமல் போச்சு, இந்த பக்கம் ரோடு, அந்த பக்கம் ரோடு, இந்த பக்கம் அடுத்த இடம், பின்னால இடம், இவ்வளோ இடமெல்லாம் இல்லாம நல்ல இடமா இருந்துச்சுன்னா நம்மளும் இந்த மாதிரி ஒரு அழகான ஆலயத்தை கட்டலாம். ஆண்டவர் அந்த ஆலயத்தை குறித்து சீஷர்கள் பேசின உடனே 6வது ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். லூக்கா 21:6, நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். ஆண்டவர் இதை சொன்னது கிபி 30, அது நடந்தது கிபி 70. அந்த ஆலயம் முழுவதும் இடிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது.
அந்த ஆலயம் இன்னும் கட்டப்படவில்லை. எதை அழகு என நாம் பார்க்கிறோமோ அதற்கு ஒரு முடிவு உண்டு. எது நிலையானது என நாம் நினைக்கிறோமோ அது நிலையற்றது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. கவனிங்க, 2 பேதுரு 3:10. 2 பேதுரு 3:10. பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்துவோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அழிந்து போகும். இந்த உலகத்தில் எதுவும் நிலையானதல்ல. என் வீடு, என் பதவி, என் அதிகாரம், என் வசதிகள், என் சொகுசுகள், நான் கட்டின நினைவிடங்கள், கல்லறைகள், ஆலயங்கள் அனைத்தும் அழிந்துவோம். இந்த பூமி நிலையானதல்ல. ஆண்டவர் 4வது முறை ஆலயத்திற்கு வந்ததாக நாம் பார்க்கிற இந்த இடத்தில் தன் சீஷர்களுக்கு உணர்த்த விரும்புகிற மிக முக்கியமான நிகழ்வு இதுதான். இந்த உலகம் நிலையானதல்ல, தற்காலிகமானது. அதை மனதில் வைத்துக்கொள். இந்த உலகத்தில் எதுவும் நிலையானதல்ல. இந்த உலகத்தில் உள்ள எதுவும் நிலையானது என எண்ணிக்கொள்ளாதே, அது அழிந்து போகும். அப்ப இந்த உலகத்தில் அவ்வளவு நாள் வாழணும், இப்படி வாழணும், அந்த எண்ணத்தோடு நீ வாழாதே. நான் வருவேன், உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்ள வருவேன். நீங்கள் என்னோடு வந்து சேர்ந்திருக்கும் இடம் நித்தியமான இடம். அதற்கு தேவையான இடத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். அந்த நிலையான இடத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அதைத்தான் ஆண்டவர் இங்க தன்னுடைய சீஷர்களுக்கு உணர்த்துகிறார். அப்ப சொந்தமா வீடு கட்டக்கூடாதா, சொந்தமா ஒரு தொழில் செய்யக்கூடாதா? செய்யுங்க, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லல. ஆனால் இது நிரந்தரமானது என்கிற எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த நிலை மாறி போகும், இந்த இடம் மாறி போகும், இந்த பதவி மாறி போகும், இந்த மேன்மை மாறி போகும், இந்த வசதி மாறி போகும், இந்த சுகம் மாறி போகும். பரலோகமே நிரந்தரமானது, இறைவன் வாழ்கிற இடமே நிரந்தரமானது. அங்கே அவரோடு நிரந்தரமாய் நித்தியமாய் நித்திய கழிப்பில் நான் இருக்க வேண்டும். அதற்கு என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் 4வதாய் அதைத்தான் அங்கே உணர்த்தினார். 4 நிகழ்வுகள் இயேசு ஆலயத்திற்கு போன நிகழ்வு. முதல்ல அவர் 8 வயசுல விருத்த சேதனம் செய்ய போனார். புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்தவர்களாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். 12 வயதில் வினாக்களோடு அவர் போனார். நாம் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். லூக்கா 19வது அதிகாரத்தில் வியாபாரிகளை விரட்டி விட அவர் போனார். நம்முடைய இருதயத்தின் களிம்புகளை அகற்ற நாமும் ஆயத்தமாக வேண்டும். சீஷர்களின் வியப்பை நீக்க 4வதாய் அவர் ஆலயத்திற்கு போனார். இந்த உலகம் நிரந்தரமானதல்ல என்கிற புரிதலில் வாழ நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி வாழ செயல்பட கர்த்தர் உதவி செய்வாராக. என்னுடைய நியூஸ் லெட்டர் இருக்கிறது, அது இலவசம். புத்தகங்கள் வெளியே விற்பனைக்கு இருக்கிறது, தேவையானவர்கள் வாங்கி கொள்ளுங்கள். தொடர்ந்து எனக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.